அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மீன் சம்மந்தப்பட்ட மானியங்கள் வந்து என்னென்ன இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கலர் மீன் அப்படி இல்லை அப்படின்னா வண்ண மீன் வளர்ப்புக்கு என்னென்ன மானியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இந்த மானியத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம், அல்லது விவசாயிகளாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் பெண் விவசாயிகளாகவும் இருக்கலாம், இல்லது ஒரு கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து பேங்க் லோன் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். உங்களோட ஓன் ஃபண்டு போட்டு நீங்கள் பண்ணும்போது இந்த மானியத்துக்கு எலிஜிபிள் வரமாட்டீங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா, பிரதம மந்திரி மக்ஷய சம்பத்த யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நன்னீர் வளர்ப்பு, அப்புறம் உவர்நீர் வளர்ப்பு, அதற்கப்புறம் பயோஃப்ளாக் மெத்தடு, அதற்கப்புறம் மரைன் அதாவது கடல் நீரில் மீன் குஞ்சுகள் வளர்க்குறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதை பற்றின கைட்லைன்ஸும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லா எலிஜிபிலிட்டிஸையும் வந்து பார்த்து படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் பெண் விவசாயிகள் மற்றும் ஆதி திராவிடர் விவசாயிகளோ, இல்லை பெண் தொழில் முனைவோர்கள், இல்லை ஆதி திராவிடர்கள் தொழில் முனைவோர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60% மானியம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% வந்து மானியம் கொடுக்குறாங்க. இதில் வண்ணமீன் வளர்ப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4 காம்போனன்ட் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ரியரிங் யூனிட், அதாவது வண்ணமீன் வளர்ப்பு வந்து பண்ணினீங்க அப்படின்னா 3 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். அதிகபட்சமாக வந்து 180,000 வரைக்கும் வந்து மானியம் வாங்கிக்கலாம். இது வந்து சின்ன லெவல். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஸ்கேலில் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ரியரிங் வளர்த்திங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் கடல் நீர்லேயும் ஆர்னமெண்டல் ஃபிஷரிஸ் வந்து பண்ணிக்கலாம், வண்ணமீன் வளர்ப்பு வந்து பண்ணிக்கலாம், இல்லை நன்னீர்லேயும் வந்து வளர்த்துக்கலாம். அது கொஞ்சம் அதிகமான ப்ராஜெக்டாக போணுச்சுன்னா 8 லட்சம் ப்ராஜெக்ட் போட்டு அதில் 480,000 வரைக்கும் அதிகபட்ச மானியம் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டடாக கொஞ்சம் வண்ண மீன்கள்லேயே நிறைய வகைகள் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து இன்டெகிரேட்டடாக பண்ணனீங்க அப்படின்னா அதில் வந்து டோட்டலாக 25 லட்சம் ப்ராஜெக்ட் காஸ்ட் போட்டு 15 லட்சம் வரைக்கும் வந்து மானியம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்டெகிரேட்டடாக ஆர்னமெண்டல் ஃபிஷ் யூனிட்டை வந்து ப்ரீடிங் ரியரிங் அந்த மாதிரி மரைன் ஃபிஷ் நீங்கள் நன்னீர்லேயும் சரி, ஓர்ப்பு நீர்லேயும் சரி, அந்த கடல் நீர்லேயும் சரி, அதில் வந்து நீங்கள் வண்ண மீன்கள் வந்து வளர்த்திங்க அப்படிங்கன்னா அதிகபட்சம் 30 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். அதில் 18 லட்சம் வரைக்கும் வந்து மானியம் கிடைக்கும். அதற்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ப்ரூட் பேங்க் அந்த மாதிரியெல்லாம் யூனிட் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 கோடி வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். அதில் 60 லட்சம் வரைக்கும் வந்து மானியம் வாங்கிக்கலாம். அதாவது வண்ணமீன் வளர்ப்பை வந்து நீங்கள் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் பண்ணிக்கலாம், அதை இன்டகிரேட்டடாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நன்னீர் வளர்ப்பும் பண்ணிக்கலாம், கடல் நீர் வளர்ப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வண்ணமீன் வளர்ப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மானியம் வந்து எலிஜிபிள் இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.